கருணாநிதி நூற்றாண்டு விழாவையொட்டி நடைபெற்ற அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்கான பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிசுகளை வழங்கி உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மீதமுள்ள இருக்கக்கூடிய போட்டியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகளுக்கு பின்னால் நம்முடைய அமைச்சர் அவர்களும் மற்றும் நிர்வாகிகளும் இங்கே வழங்கவிருக்கிறார்கள். ஆகவே தயவு கூர்ந்து எல்லாம் பொறுத்தருளுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை சுறுசுறுப்பாக வைத்திருக்கக்கூடிய ஊக்கம் தரக்கூடிய வகையில் என்னை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய யார் என்று கேட்டால் மாணவர்களும் இளைஞர்களும் தான். எனவே அப்படிப்பட்ட மாணவ மாணவர்கள் நிரம்பியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய இருப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தலைநிமிரும் தமிழகம் என்ற என்னுடைய தமிழ்நாட்டின் விடியலுக்கான முழக்கத்தை கல்லூரி மாணவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தை சார்ந்த சகோதரர்கள் நிர்வாகிகள் இந்த பேச்சு போட்டிகளை வெற்றிகரமாக நடத்தி அதிலே மாநில அளவில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கியிருக்கிறோம். ஆனால் என்னை கேட்டால் இந்த பேச்சு போட்டிகளின் மூலமாக அடையாளம் காணப்பட்டுள்ள இளம் பேச்சாளர்கள்தான் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் கிடைத்திருக்கக்கூடிய பெரும் பரிசு என்று நான் சொல்வேன். ஏனென்றால் பேச்சுக்கலை என்பது சாதாரணமாக எளிய வகையிலே வந்துவிட முடியாது. மேடைகளில் பேசுபவர்கள் தங்களுக்கென தனி பாணியை உருவாக்கிக் கொண்டு அதற்கென ரசிகர்களை ஈர்த்தவர்கள் எத்தனையோ பேரும் நம் தமிழ் மண்ணில் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். பேச்சாற்றல் நம் தமிழ் நிலம் பயன்படுத்தப்பட்ட வரலாற்றை நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனை எல்லோருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். பி எம் நாயர் அவர்கள் ஸ்பட்டாங்க் உரை போல உங்களது உரைகள் வருங்காலத்தில் பலருக்கு கையேடாக இருந்துவிட வேண்டும். திராவிட இயக்கம் என்பதே பேசி பேசி வளர்ந்திருக்கக்கூடிய இயக்கம். திராவிட இயக்கம் என்பதை எழுதி எழுதி வளர்ந்திருக்கக்கூடிய இயக்கம் என்பது எல்லோருக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டங்களை மாலை நேர கல்லூரிகள் என்று அழைப்பது உண்டு. அந்த அளவிற்கு அறிவாற்றல், சொல்லாற்றல் அதில் அடங்கியிருக்கும். பகுத்தறிவு கருத்துக்களை பட்டினர் சொல்லக்கூடிய நம்முடைய ஈரோட்டு செங்கம் பகுத்தறிவு புகழ்வர் தந்தை பெரியார் அவர்கள், அவர் இந்த சமுதாயத்திற்காக என்னென்ன கருத்துக்களை எல்லாம் எடுத்துச் சொல்லியிருக்கிறார் என்பது இதன் மூலமாக நாம் அறிந்து கொண்டாக வேண்டும். அதேபோல் உலக அரசியலையெல்லாம் தன்மயக்கக்கூடிய மொழியாலேயே சொல்லி அறிவூட்டியவர் யார் என்றால் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள். அடுக்கு மொழியிலும் கனல் தெரிக்கக்கூடிய வசனங்களில் பேசி தமிழர்களுக்கு உணர்ச்சி ஊட்டியவர் யார் என்றால் இன்றைக்கு நூற்றாண்டு விழா காணக்கூடிய நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி அவர்களெல்லாம் வழிகாட்டிகளாக கொண்டு நம்முடைய ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அஞ்சா நெஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரி டார்பிட்டோ ஏவி ஜனார்த்தனம் சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன் சொல்லின் செல்வர் ஈவிக்கே சம்பத்
நம்முடைய இனமான பேராசிரியர் அன்பழகன் அவர்கள். இவர்களெல்லாம் இனமான உணவு ஒட்டிய பேச்சாளர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள். அது நீளமாக இருந்து கொண்டே இருக்கும். இப்படி வரலாறு போற்றக்கூடிய பேச்சாளர்களை உருவாக்கி தரக்கூடிய தளமாக இந்த போட்டியை மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறையுடைய அமைச்சர் மஸ்தான் அவர்கள் அந்த பணியை சிறப்போடு செய்து காட்டியிருக்கிறார்கள். அதேபோல் நம்முடைய மதிப்பிற்குரிய தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய தலைவர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்படி இளம் பேச்சாளர்களை கண்டறிந்து ஊக்குவிக்கக்கூடிய அந்த பணியை நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நான் நினைச்சு பார்க்கிறேன், இப்ப மட்டும் தலைவர் கலைஞர் இருந்து இந்த காட்சியை பார்த்திருந்தா அவரை விட மகிழ்ச்சி அடையக்கூடியவர் யாரும் இருக்க முடியாது. நானெல்லாம் ஆற்றலோடு அல்ல, ஏதோ ஓரளவுக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வந்திருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் எத்தனை பேர் இருக்கலாம், அதுல முக்கிய காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் தான். சட்டமன்றத்தில் அதேமாதிரி மக்கள் மன்றத்தில் பேசக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் நான் கேட்பது உண்டு. அவரே பலமுறை என்னிடத்துல சட்டமன்றத்தில் என்னிடத்துல சொல்லியிருக்கிறார், அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, சட்டமன்றத்தில் அப்பப்போ ஏஞ்சி சில கேள்விகளை கேட்கணும், எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சரி ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் சரி. எனக்கு இப்படிப்பட்ட பல அறிவுரைகளை ஆலோசனைகள் எல்லாம் வழங்கியவர் நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். அதையெல்லாம் இப்போ நான் நினைச்சு பார்க்கிறேன். எனவே தலைவர் கலைஞருடைய இதயத்தில் ஒரு சிறந்த இடத்தை பெற்றவராக விளங்கியவர் நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். அதே அன்போடு அதே நட்புணர்வோடு இன்றைக்கு அவருடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இடத்திலும் அந்த அன்பை வைத்திருக்கிறார் என்பதை என்னை பார்த்து நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். அதேபோல் மாண்புமிகு செஞ்சி மஸ்தான் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சராக இருந்து அவர் ஆட்சி வரக்கூடிய பணிகள் எல்லாம் நீங்கள் நன்கு அறிவீர்கள். நமது திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பொழுது ஆட்சி பொறுப்பு இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சிறுபான்மையுடைய நலனுக்காக போராடக்கூடிய வாதாடக்கூடிய சாதனைகளை தீட்டக்கூடிய பல்வேறு பணிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறது என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரலாறு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவையொட்டி நடைபெற்ற பேச்சு போட்டிக்கான பரிசுகளை வழங்கி அதன்பின் மாணவர்கள் மத்தியில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். இதுகுறித்து பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.